கற்றாழை பல அழகு நன்மைகளைக் கொண்ட பல்துறை தாவரமாகும். கற்றாழையின் சில அழகு குறிப்புகள் மற்றும் பயன்பாடுகள் இங்கே. 1. கற்றாழை ஜெல் சருமத்திற்கு இயற்கையான மாய்ஸ்சரைசர் ஆக செயல்படுகிறது. உங்கள் சருமத்தை நீரேற்றமாகவும் மென்மையாகவும் வைத்திருக்க புதிய கற்றாழை ஜெல்லின் மெல்லிய அடுக்கை உங்கள் முகம் மற்றும் உடலில் தடவவும். 2. கற்றாழையில் அழற்சி எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் உள்ளன. இது முகப்பருவுக்கு சிகிச்சையளிப்பதில் பயனுள்ளதாக இருக்கும். சிவத்தல் மற்றும் வீக்கத்தை குறைக்க பாதிக்கப்பட்ட பகுதியில் சிறிது கற்றாழை ஜெல்லை நேரடியாக பயன்படுத்துங்கள். 3. கற்றாழை அதன் இனிமையான பண்புகளுக்கு நன்கு அறியப்பட்டதாகும். இது வெயிலுக்கு ஒரு சிறந்த தீர்வாக அமைகிறது. வலியை குறைக்கவும் வீக்கத்தை குறைக்கவும் குணப்படுத்துவதை ஊக்குவிக்கவும் சூரிய ஒளியில் எரிந்த தோலில் கற்றாழை ஜெல்லை தாராளமாக பயன்படுத்துங்கள். 4. கற்றாழை ஜெல்லை தேன், தயிர் அல்லது மஞ்சள் போன்ற பிற இயற்கை பொருட்களுடன் கலந்து வீட்டில் ஃபேஸ் மாஸ்கியை உருவாக்கவும். ஃபேஸ் மாஸ்கியை உங்கள் முகத்தில் தடவி 15 முதல் 20 வரை நிமிடங்கள் விட்டு வெதுவெதுப்பான நீரில் கழுவவும். இதனால் உங்கள் சருமம் புத்துணர்ச்சியுடன் இருக்கும். 5. கருவளையங்கள் மற்றும் வீக்கத்தை குறைக்க உங்கள் கண்களுக்கு கீழே சிறிது கற்றாழை ஜெல்லை பயன்படுத்துங்கள். ஜெல்லை தோலில் மெதுவாக மசாஜ் செய்து இரவு முழுவதும் அப்படியே விடவும். காலையில் கழுவவும். 6. கற்றாழையை இயற்கையான ஹேர் கண்டிஷனராக பயன்படுத்தலாம். உங்கள் வழக்கமான கண்டிஷனர் உடன் கற்றாழை ஜெல்லை கலக்கவும் அல்லது ஜெல்லை நேரடியாக உங்கள் தலைமுடியில் தடவவும். சில நிமிடங்கள் அப்படியே விடவும், பின்னர் கழுவவும். இது உங்கள் தலைமுடியை வறட்சி அடையாமல் இருக்கவும் பளபளப்பை கூட்டவும் உதவும். 7. அலோவேரா ஜெல் ஆரோக்கியமான உச்சந்தலையை பராமரிக்க நன்மை பயக்கும். கற்றாழை ஜெல்லை நேரடியாக உச்சந்தலையில் தடவி மெதுவாக மசாஜ் செய்யவும். கழுவுவதற்கு முன் 30 நிமிடங்கள் விட்டு விடுங்கள். இது அரிப்பை குறைத்து முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் உதவும். 8. கற்றாழை ஜெல் மென்மையான மற்றும் இயற்கையான ஒப்பனை நீக்கியாக பயன்படுத்தப்படலாம். காட்டன் பாட்டில் சிறிதளவு ஜெல் தடவி உங்கள் மேக்கப்பை துடைக்கவும். இது உங்கள் சருமத்தை ஈரப்பதத்துடன் வைத்திருக்கும் போது மேக்கப்பை திறம்பட நீக்குகிறது. அலோவேராவை மேற்பூச்சாக பயன்படுத்துவதற்கு முன், குறிப்பாக உங்களுக்கு உணர்திறன் வாய்ந்த சருமம் இருந்தால், ஏதேனும் ஒவ்வாமை எதிர்வினைகள் உள்ளதா என்பதை சரிபார்க்க ஒரு ஃபேஸ் டெஸ்ட் செய்ய நினைவில் கொள்ளுங்கள். அதிகபட்ச நன்மைகளை பெற புதிய கற்றாழை ஜெல்லை தாவரத்திலிருந்து நேரடியாக பயன்படுத்துவதும் சிறந்தது. வீடியோ பிடிச்சு இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.